இன்னைக்கு நம்ம சோள தோசை குழிப்பணியார் செய்ய போகிறோம். அதுக்கு சோளம் 1/2 கிலோ, அரிசி 1/2 கிலோ, உளுந்து 100 கிராம், வெந்தயம் 1 ஸ்பூன். நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். 4 மணி நேரம் ஊறணும். நான் மிக்சியிலேயே அரைச்சி எடுக்கிறேன். அதோட அவல் 50 கிராம் ஊற வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். சோள அடைதோசை செய்ய போகிறேன், வாங்க எப்படி செய்யலன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம், கடுகு சேர்த்துக்கலாம், கடுகு கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாம், சோம்பு கொஞ்சம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கனே மல்லியிலேயே சேர்த்துக்கலாம். தேவையான அளவு இதில் உப்பு சேர்த்துக்கோங்க, நம்ம மாவுலேயும் உப்பு சேர்த்துப்போம், அதனால் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். மாவோட கலந்துக்குங்க மசாலாவை. மாவு ஊற்றிக்கலாங்க. சுவையான சோள அடைதோசை ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு தொட்டுக்கு தேங்காய் சட்னி வச்சுருக்கேன். இதுபோல் நீங்களும் செஞ்சு கொடுங்க.